ஹாய், நான் உங்கள் டிவேர் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி திவேர் இதை பற்றி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம நிறைய பேர் வந்து கட்டின வீட்டை வாங்கிட்டு இருக்கிறோம். கட்டின வாங்கிட்டு இருக்கோம், நிறைய பேர் முடியாத பட்சத்தில் நம்ம வந்து அந்த வீடு நம்ம நின்று பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து கட்டின வீட்டை வாங்கிட்டு இருக்கோம். பட் அந்த அப்படிப்பட்ட நம்ம கட்டின வீடு வாங்குறப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் இருக்கிறப்பவே வந்து பிரச்சனை கிடையாது. பட் கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நம்ம சப்போஸ் ஒரு வீடு வந்து மேலே கட்ட போகிறோம், ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிறப்போ அந்த சேல்ஸ் பில்டிங்லேருந்து நம்ம பண்ணுற வரைக்கும் இப்போ என்னென்ன பார்க்கணும், என்னென்ன நம்ம வந்து விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற வீடியோ பார்க்கலாம். வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்ல நல்ல தகவல் இந்த இதில் எல்லாமே வரும். கட்டின வீடு வாங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ப்ரோஜனம், இப்போ வாங்கினவங்களுக்கும் வாங்க போகிறவங்களுக்கும் அதில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரோஜனமாக இருக்கும். தாராளமாக நம்ம வீடியோ பாருங்கள். அப்புறம் வந்து நம்ம ஒரு வீடு வந்து வாங்கிட்டோம், ஒரு கட்டின வீடு வாங்கிட்டோம். கட்டின வீடு வாங்கிட்டு நம்ம ஒரு கொஞ்சம் நாளுக்கு வந்து இருப்போம், இருந்து அதுக்கப்புறம் மேலே ஒரு வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் எல்லாத்துக்குமே. பட் ஆனால் நம்ம வந்து நம்ம ஃபஸ்ட்டுன்னு ஒரு இன்ஜினியர் வச்சோ இல்லை ஒரு கான்ட்ராக்ட் வச்சு யார் வச்சு கட்டுறப்போ நம்ம ஃபஸ்ட் ஒரு நம்ம ஃபியூச்சரில் கட்டுவோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே ராடாகட்டும் காங்கிரீட்லேருந்து வால் கட்டுற வரைக்கும் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். பட் நம்ம ஏற்கனவே யாரோ கட்டில் வச்சு வாங்குறப்போ நம்ம அதை எல்லாமே பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். பட் நமக்கு வந்து மேலே வந்து இப்போ வீடு கட்டலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வரப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் பார்க்கணும். அதே மாதிரி இவர் வாங்க போகிறவங்களும் என்னென்ன பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஒரு வீட்டை வாங்கிட்டீங்க, வீட்டை வாங்கிட்டு அது நமக்கு வந்து ராடு வந்து என்ன ராடு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதாவது நம்ம வந்து 16, 12, 10, 8 அந்த மாதிரி ராடு யூஸ் பண்ணுவோம். நம்ம காலத்துக்கு வந்து அங்கே என்ன ராடு யூஸ் பண்ணிக்கணும்னு தெரியாது. அந்த ராடு தெரியாதப்போ நம்ம வந்து அதை வந்து நம்ம எப்படி கணக்கு பார்க்க முடியாது. நம்ம மேலே ஆல்டர் பண்ணப்போ ஆனால் அங்கே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்களோ அந்த ப்ரொசீஜர் பார்க்க தான் நம்ம வந்து கட்டவும் முடியும். நம்மளால் நம்ம அதுக்கு புதுசாக எதுவும் வந்து பண்ணவும் முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணிட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து அந்த கட்டணம் இதை வாங்கிட்டோம். இப்போ கிரவுண்ட் ஃபோர் வரைக்கும் நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஃபோர் வரப்போ நம்ம ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேரை வச்சு பார்த்தோம். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து நம்ம மேலே வீடு நம்ம ஒரு இன்ஜினி வச்சு கணக்கு கட்டுறோம் கட்டி நம்ம வந்து 9-inch வால் பிக் ஒர்க் பண்ணுவோம். பட் நம்ம கட்டின வீடு பார்த்திங்கன்னா இந்த 4-inch வால் தான் பிக் பண்ணியிருக்கோம். நீங்கள் சப்போஸ் வீடு வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் மேலே 4-inch வால் இருக்கா இல்லை 9-inch வால் இருக்கா மட்டும் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 9-inch வால் இருக்கிறப்ப வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4-inch வால் வந்து பிரிக் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாமே நம்ம வந்து 4-inch வால் எல்லாமே வந்து டேமேஜ் பண்ணிவிட்டோம், ஃபுல்லாமே இது வந்து உடச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து அவுட்டர் சுற்றின அப்புறம் வந்து 9-inch வால் தான் பிரிக் ஒர்க் பண்ணுவோம். அதனால் வந்து இந்த 4-inch வால் எல்லாமே பிரேக் பண்ணிட்டோம். அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மிஸ் ஆகும், நம்ம தேவையில்ல செலவுகள் ஆகும். அதனால் மேக்ஸிமம் 9-inch வால் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கேட்கலையே, இந்த 4-inch வாலையே ஒட்டி நம்ம 9-inch வால் கட்ட முடியாது. பட் இந்த 4-inch வாலையே வந்து இப்படி ஒட்டி 9-inch வால் வச்சு பில்ட் பண்ணோம்னா இந்த கேப் வந்து ஃபுல்லாமே வந்து ஃபார்ம் ஆகும். பட் இதுக்கப்புறம் நம்ம ராடெல்லாம் உள்ள வச்சு சொருக்க வேண்டியது. இன்னொன்று என்னென்னா லோடு, இதுக்கு மேலே வந்து 9-inch வால் வந்து இப்போ வந்து லோடு வந்து உட்காதுன்னு வச்சுக்கோங்களேன், லோடு வந்து உட்காரப்போ இந்த ஸ்ட்ரென்த் வந்து இருக்காது, உங்களுக்கு வந்து கீழே வந்து வீக் ஆகிடும், அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதனால வந்து மேக்ஸிமம் நீங்கள் வாங்குறப்போ 9-inch வால் இருக்கா இல்லை 4-inch வால்ஸ் இருக்கா அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, இப்போ இது இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நம்ம கம்பியை வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க, இது எல்லாமே 12mm தான் போட்டிருந்தாங்க. நம்ம மேலேயும் வந்து அதேமாதிரி 12mm தான் போட்டிருக்கு. பட் இவங்க என்ன லாஸ்டிங் லென்த் எல்லாமே வந்து கம்மியாக கொடுத்தாங்க, ஒரு 2 அடி. இப்போ பார்த்திங்க இதில் வந்து ஒரு 3 அடி இருந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா வெறும் 2.5 அடி 1 அடி அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப என்னங்கன்னா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த காலம் வந்து ஸ்டெடி நிற்க வைக்கிறப்போ கரெக்டாக நிற்காது. இப்போ நம்ம இதுக்கு எல்லாமே வந்து வெல்டிங் வச்சு பதிவு கொடுத்துருக்கோம். அந்த வெல்டிங் வீடியோ வந்து நான் ஜாயின் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோ. இந்த மாதிரி எல்லாமே வந்து பில்டிங் வச்சுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து மூளை மட்டும் வந்து இந்த பில்டிங் வந்து கிடையாது. நம்ம இது இதுலேயே பார்த்தீங்கன்னா மூளை மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு அந்த அந்த கடைசி காலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-inch அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. இது லைன் இல்லாமல் இது வந்து இந்த பீம் வந்து இப்படி உள்ளே வந்து இந்த சுருளை இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா சுருவாக இப்படி
வராம இந்த கைமட்டு உள்ள அனுப்பிட்டாங்க. இப்போ நம்ம மூலம் மட்டும் பேங்க் செக் பண்ணி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு அளவுக்கு நமக்கு வந்து நமக்கு வந்து அடிபடும். அதனால இப்போ இந்த இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்றரை சட்டம் ஒன்றரை காரணம் வந்து மாற்றம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அப்போல்லாம் வந்து நோடு வந்து தாங்கி அந்தளவுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வீக்காக இருக்குது. இப்போ எது நம்ம வந்து கேன்சல் பண்ணுறது காலம் வந்து ரூம் வராது கேன்சல் பண்ணிருக்கோம். ரொம்ப வீக்காக இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஒரு வீடு கட்டுறோம்னா கண்டிப்பாக வந்து பார்க்கணும். ஒரு அதாவது கட்டின வீடு நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா பார்க்கணும். இல்லைனா நமக்கு வந்து அதுக்கு மேலே வந்து கன்சல்ட் பண்ணணும். வந்து செலவுகள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் வால் இருந்தால் நமக்கு ஒரு மூணு அடி வரைக்கும் செலவு கம்மி தான். எவ்வளவோ கம்மியாக இருக்கும். தேவையில்லாமல் நம்ம கொஞ்சம் டெமாலிஷ் பண்ணி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நைன் இன்ச் வரது வந்து பண்ணுறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வந்து நான் வந்து பார்க்கணும். கட்டண வீடை வாங்க போகிறவங்களாட்டும் நீ வாங்கியிருக்கவனும் இனிமேல் வாங்க போகிறவங்களும் எல்லாருமே சும்மா சும்மா ஒரு வீட்டை போய் பார்த்து அழகாக இருக்குது வாங்கிக்கலாம் அப்படிங்கிற கன்செப்ட் போகிறாங்க. என்னென்ன விஷயங்கள் இருக்குது நாளைக்கு ஃபியூச்சருக்கு நீங்கள் எடுக்கிறப்போ இந்த லாப்பிங் லென்ஸ் எல்லாமே எப்படின்னா காலம் மேக்ஸிமம் காலம் எல்லாமே முன்னாடி வரைக்கும் எல்லாமே அந்த கைப்பிடிச்சு ஒரு விட்டுக்காங்களா அந்த மாதிரி பார்த்துங்க. ரொம்ப கீழே இருந்தால் நமக்கு வந்து ரொம்பவுமே சப்போர்ட் ரொம்பவுமே ஒரு லாப்பிங் லென்த்து இல்லாமல் ஒரு ரெண்டு அடி ஒரு அடி இருக்கிறப்போ நமக்கு வந்து லாப்பிங் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள மட்டும் பார்க்கணும். இவ்வளோ இந்த விஷயங்களை சொல்லணும்னு நினச்சா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.